புரட்சி வணக்கம். இன்றைய சட்டமறிவு நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறுவதற்கான சான்றுகள் பெறுவது எப்படி? இப்போ மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்பதற்கான 40% குறைபாடு, குறைந்தபட்சம் 40% குறைபாடு இருந்தால் அவர்கள் அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு மருத்துவரிடம் 40% மேல் குறைபாடு உள்ளது என சான்று பெற்றால் அதன் வாயிலாக அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து உதவிகளையும் பெறுவதற்கான சான்று வழங்கப்படும். இதற்கு இணைய சேவை மையத்தில், அருகில் இருக்கக்கூடிய இணைய சேவை மையத்தில் முதலில் சொன்ன ஆவணங்களை எடுத்துக்கொண்டு, அதாவது அரசு மருத்துவரிடம் 40% மேல் குறைபாடு உள்ளது என்ற சான்றை பெற்றுக்கொண்டு, குடியிருப்பதற்கான சான்றாகிய குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டையை எடுத்துக்கொண்டு 2 புகைப்படத்தோடு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இணைய சேவை மையத்தில் விண்ணப்பித்தால் 60 ரூபாய் கட்டணம். நீங்கள் விண்ணப்பித்த தேதியிலிருந்து 1 மாதத்திலிருந்து அதிகபட்சம் 3 மாதங்களுக்குள் உங்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு உதவித்தொகை உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அடுத்தடுத்த மேலதிகாரிகளுக்கு புகார் அளிக்க தயாரானால் நீங்கள் அந்த புகாரை நேரிலே கொண்டு கொடுக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. நீங்கள் புகார் மனுவை தயார் செய்து நகல் எடுத்து வைத்து கொண்டு பதிவு தபாலில் ஒப்புகையேட்டியோடு விண்ணப்பித்தால் நீங்கள் மேலதிகாரிக்கு புகார் அளித்த உடன் உங்களுக்கு உங்கள் தேவை நிறைவேற்றப்படும். அவ்வாறு மேலதிகாரிக்கு புகார் அளித்து நடக்காத பட்சத்தில் அடுத்தடுத்த மேலதிகாரிகளுக்கு நீங்கள் புகார் அளிக்க தயங்கக்கூடாது என்பதை இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மேலும் இது போன்ற உங்கள் தேவைகள் எதுவானாலும் உங்களுக்கு லஞ்சம் தராமல் உங்கள் தேவைகளை பெற்றுத்தரவும், நீங்கள் லஞ்சமாக இழந்த லஞ்ச பணத்தை திரும்ப பெற்றுத்தரவும், கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை உங்களுக்கு உதவ என்றும் தயாராக இருக்கிறது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்து கொண்டு, இது போன்ற செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள தமிழ் 7 மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.